வணக்கம் மக்களே, எல்லாருமே இந்தியன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன்னு இந்தியன் டூ நினச்சிக்காதீங்க. உங்களை இந்தியன் டூ பார்க்க சொல்கிற அளவுக்கு யூடர்ன் ஒன்றும் அவ்வளோ மோசமான பத்திரிகை கிடையாது. நான் சொல்கிறது வந்து இந்தியன் ஒன். இந்தியன் ஒன் படம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்தியன் ஒன் படத்தோட ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையாக அது வரும். அதனால் வந்து அந்த விடுதலை போராட்ட காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே டெபிக் பண்ணியிருப்பாங்க. நேரு வந்து ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாரு. இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு உடனே உடனே வந்து பிரிட்டிஷ் இந்திய கொடியை இறக்கிட்டு இந்திய கொடியெல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் ஜாலியாக கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டமாக எல்லாம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. உண்மையாலே இந்த சம்பவம் முதல்ல நிகழ்ந்துச்சா அப்படின்னு, அதாவது எந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா பிரிட்டிஷ் இந்திய கொடியை இறக்கிட்டு இந்திய கொடியை ஏற்றுனாங்களா, அப்படிப்பட்ட சம்பவம் மேலே நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா நடக்கலை. என்னடா அது இப்படி சொல்கிறீ அப்படின்னு பார்த்தா, இந்திய கொடியை ஆக்சுவலாக ஏற்றுனாங்க தான், ஆனால் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கொடியை இறக்கிட்டு இந்திய கொடியை ஏற்றுனாங்கண்ணா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்திய கொடியை ஏற்றும் போதும் பிரிட்டிஷ் கொடி பறந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கு இந்திய கொடியை ஏற்றினதுக்கு பிறகும் பிரிட்டிஷ் கொடி கொஞ்ச நாள் பறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, அதாவது சுதந்திர இந்தியாவில். பிரிட்டிஷ் கொடியை இறக்கிட்டு இந்திய கொடியை ஏற்றினா சில பிரிட்டிஷ் அதிகாரிகளோட மனம் புண்படுமா? ஸோ லார்ட் மவுண்ட்பேட்டன் பிரபு நேருகிட்ட கேட்டுக்கிட்டாரு, இந்திய கொடியை ஏற்றுறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கொடியெல்லாம் இறக்க வேணாம் அப்படின்ட்டு. இந்த தகவல் லார்ட் மவுண்ட்பேட்டன் பிரபுவுடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸில் இருக்கிறதா சில நியூஸ் பீஸ்லாம் வெளியாகி இருக்கு. அதுப்புறாது சுதந்திர இந்தியாவில் பிரிட்டிஷ் கொடி பறந்துச்சு அப்படின்னு கேட்டால், அதை விட இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லிட்டா, August 15, 1947 இருக்குல்ல, அன்னைக்கு நமக்கு கிடைச்சது முழு சுதந்திரமே கிடையாது. அதாவது நமக்கு இப்போ முழு சுதந்திரம்னா என்ன, பிரிட்டிஷ்காரனுக்கு நமக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் ஒரு முழு சுதந்திரம். இந்தியன் ஒன் படத்தில் கூட ஒரு கப்பல் ஏறி போயாச்சு, சுத்தமான ஊராச்சு அப்படின்ட்டு. அப்படி பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே கப்பல் ஏறி போயிட்டாங்களா, அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமே இல்லாமல் போயிருச்சா August 15, 1947 அப்புறம் அப்படின்னு பார்த்தா இப்படி கிடையாது. அதாவது உங்களில் பல பேருக்கு இதை இன்னும் விளக்கமாக சொல்கிறேன், உங்களில் பல பேருக்கு முதல் பிரதமர் இந்தியாவோட முதல் பிரதமர் யாருன்னு கேட்டால் நேரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவர் இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிட்டாரு August 15, 1947. ஓகே, ரைட்டு. இந்தியாவோட முதல் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தா ராஜேந்திர பிரசாத். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அவர் இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிட்டாரு குடியரசு தினம் தண்ணிக்கு, அதாவது January 26, 1950. பிரசிடென்ட் அப்படிங்கிறது என்ன போஸ்ட் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய முதல் குடிமகன் யார் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு சட்டத்தை, ஒன்றிய அரசு எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலுமே வந்து நாட்டுடைய முதல் குடிமகனாக பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் தான் அந்த சட்டம்லாம் செல்லும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான போஸ்ட் அது. இப்போது இந்த மாதிரி இப்போது பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் வந்துட்டு மக்கள், நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தால் தான் அது வந்து குடியரசு நாடு அப்படின்னு. நம்மளுடைய நாடு வந்து குடியரசு நாடு தான். அப்படி குடியரசு நாடாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரசிடென்ட் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைன்னா மோஸ்ட்லி அது ஒரு மன்னராட்சி நாடாக இருக்கும். மன்னர் தான் அந்த நாட்டுடைய அடையாளமாகவும் ஒரு முதல் குடிமகனாகவும் இருப்பாங்க. அப்படி மன்னர் நாட்டுடைய முதல் குடிமகனாக இருந்தால் அந்த நாடு வந்து ஒரு மன்னராட்சி நாடு. அப்போ January 26, 1950 முன்னாடி நம்ம குடியரசு தினம் இருக்கு இல்லையா, முதல் குடியரசு தினம், அதாவது பிரசிடெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றுக்கிறதுக்கு முன்னாடி நாட்டுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா, அவர் வந்து பிரிட்டிஷ் ஆறாம் ஜார்ஜ் அப்படிங்கிற மன்னர் தான், அதாவது பிரிட்டிஷுடைய மன்னர். அவர் தான் இந்தியாவுக்குமான முதல் குடிமகன். அப்போ January 26, 1950 முன்னாடி இந்தியா வந்து பிரிட்டிஷ் மன்னராட்சிக்கு உட்பட்ட ஒரு நாளாக தான் இருந்திருக்கு. அதாவது August 15, 1947 அப்புறம், இப்போ நம்ம சுதந்திர தினம்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நாளுக்கு அப்புறமும் கூட பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்குமான தொடர்புன்றது இருந்துட்டு தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட ஒரு நாடாக தான் இருந்துச்சு இந்தியா எப்போனா January 26, 1950 வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக லார்ட் மவுண்ட்பேட்டன் அப்பாயிண்ட் பண்ணதும் George VI மன்னர் தான். அதுக்கடுத்து ராஜகோபாலாச்சாரியை அடுத்த கவர்னர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணதும் George VI மன்னர் தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இப்போ இந்த முழு சுதந்திரம் அப்படிங்கிறது January 26, 1950 தான் கிடச்சதுன்னா, அப்போ August 15, 1947 நம்ம கிடச்சது என்னது அப்படின்னு, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடையாது, டொமினியன் ஸ்டேட்டஸ். அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு நாடுக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த நாடு வந்து அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை அந்த நாட்டு மக்களே நடத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அந்த நாட்டுடைய உள் விவகாரங்கள், வெளி விவகாரங்கள் இதிலெல்லாம் வந்துட்டு வேறு எந்த நாடும் தலையிட முடியாது. அதாவது எந்த பேரரசுக்கு உட்பட்டு இருக்கோ அந்த நாட்டை தவிர்த்து, இப்போ பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்டு இருக்கு இல்லையா, அதனால் அந்த நாட்டை தவிர்த்து, பிரிட்டிஷ் நாட்டை தவிர்த்து வேறு எந்த நாடுகளும் இந்தியாவுடைய உள்ளூர் விவகாரங்கள்லையோ வெளி விவகாரங்கள்லையோ தலையிட முடியாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்டு ஏகப்பட்ட நாடுகள் இருந்துச்சு, இந்த பல நாடுகள் இருக்கு இல்லையா பிரிட்டிஷ் பேரரசுக்குள்ள, அந்த நாடுகளும் இந்தியாவும் ஒரே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸை வழங்குது இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விஷயம்.
ஸோ இந்த மூணு விஷயம் மட்டும்தான் டொமினியன் ஸ்டேட்டஸால் நடக்கிற விஷயமே தவிர்த்து முழு விடுதலை அப்படிங்கிறது August 15, 1947 நமக்கு கிடைக்கல. அவ்வளோ ஏன் நேருவும் அவருடைய கேபினட் மினிஸ்டர்ஸும் முதல் முதல்ல பதவி ஏற்றுக்கும் போது பிரிட்டிஷ் மன்னருக்கு விசுவாசமாக இருப்போன்ற வாசகங்கள்லாம் சொல்லி தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இப்போ இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படின்னு ஒரு சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் முன்ன வைக்கிறாங்க. யாருன்னா அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த கிளமெண்ட் அட்லிங்கிறவர். அப்பவே பிரிட்டிஷுடைய முன்னாள் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் வந்து இதுக்கேன்பா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க, இதில் வந்து இந்தியாவுக்கு நம்ம வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தானே கொடுக்குறோம், அப்போ வந்து நியாயமாக ஒரு இந்தியன் டொமினியன் பில் இல்லை இந்தியன் பில் அப்படின்னு தான் இதுக்கு பேர் வைக்கணும். அதனால இது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு பேர் வைக்கிறது ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்குது. ஏன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது விடுதலையை கொடுக்கறதுக்கான ஒரு வழி மட்டும்தான். டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதன் மூலமாக மட்டுமே ஒரு நாட்டுக்கு முழு விடுதலை கொடுத்ததா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இதன் மூலயமாவே நமக்கு என்ன தெளிவாக புரியுதுன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முழு விடுதலையாக என்றைக்குமே ஆகாது. அது விடுதலைக்கு போகிற ஒரு நாட்டுக்கு, அதாவது விடுதலை கிடைக்க போகிற ஒரு நாட்டுக்கு அதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டெப்பு மாதிரி, அது போகிற ஒரு வழி அப்படி வச்சுக்கலாம் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 மூலமாக ரெண்டு நாடுகளுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கிடச்சிது. ஒன்று இந்தியாவுக்கு, இன்னொன்று பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானும் வந்து 1956 வரைக்கும் வந்து பிரிட்டிஷுடைய மன்னராட்சியில் தான் இருந்துச்சு. அந்த கதைக்கு அப்புறமா வரேன். இப்போ இந்தியாவோட கதைக்கு வருவோம். அதாவது இந்தியாவுக்கு வந்து January 26, 1950 தான் வந்து முழு விடுதலை கிடச்சிது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தான் வந்து பிரசிடெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றுக்கிறாரு. ஏன் அன்னைக்கு பதவியேற்றுக்கிறாரு, எதனால அன்னைக்கு முழு விடுதலை கிடச்சிது அப்படின்னா, January 26, 1950 தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் முழுசாக அமலுக்கு வருது. ஸோ நமக்கு முழு விடுதலை வாங்கி தந்தது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் கிடையாது, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதாவது டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம். அது அமலுக்கு வந்ததன் மூலமாக தான் நமக்கான முழு விடுதலை அப்படிங்கிறது கிடச்சிது. அதன் பிறகுதான் பிரிட்டிஷ்க்கும் நமக்குமான தொடர்பு முற்றிலும் அருந்தது. ஸோ அப்போ நம்மளுடைய முழு விடுதலை எது அப்படின்னு கேட்டால், குடியரசு தினம்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் நமக்கான முழு விடுதலை. January 26, 1950 இருக்கு இல்லையா, அன்னைக்கு பிறகு தான் நமக்கான முழு விடுதலை அப்படிங்கிறது கிடச்சிது. உண்மை இப்படி இருக்க நம்ம என்னடான்னா, இன்னைய வரைக்கும் August 15, 1947 தான் சுதந்திர தினம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே போல் பாகிஸ்தானுக்கு 1956 தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வருது. அது வரைக்குமே வந்து பாகிஸ்தான் வந்து பிரிட்டிஷுடைய மன்னராட்சியில் தான் இருக்குது. இப்போது இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போது ரொம்ப துயர்மிகு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, 20ஆம் நூற்றாண்டுடைய மிக மிக துயரமான சம்பவம் அப்படிங்கிறது இந்திய துணை கண்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச சம்பவம். அது ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவமாக இப்போ வரைக்கும் வரலாற்றில் இருக்குது. அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படின்னு நம்ம பேசினாலே அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, ஜின்னாதான்ப்பா காரணம் அதுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குது. ஜின்னா வந்து ஒரிஜினலாக பாகிஸ்தான் உருவாகணும் அப்படின்னு விடாபடியாக இருந்தவர் தான். ஆனால் அவர் சில காம்ப்ரமைஸ்க்கு வரேன் அப்படின்னாரு. இப்போ வந்து சில பாதுகாப்புகளை கான்ஸ்டியூஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவோட ஒன்றுபட்டு இருக்கோம் பானாங்களா அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, இப்போலாம் வந்து மாநில சுயாட்சி அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, நம்ம அதுவும் மாநில சுயாட்சி அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஸோ இந்த மாநில சுயாட்சியை தான் ஜின்னாவும் கேட்டார். இந்திய துணை கண்டத்தில் ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு சில மாகாணங்களில் வந்து, குறிப்பிட்ட மாகாணங்களில் இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால ஒன்றிய அரசுக்கிட்ட மொத்த பவரும் இருந்துச்சு, மொத்த அதிகாரமும் அங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக மெஜாரிட்டி வந்து இந்துக்களாக இருக்கிற போது ஒன்றிய அரசுங்கிறது இந்துக்களுக்கு ஃபேவராக நடந்துக்கும், முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு நிறையவே இருந்துச்சு. அந்த பயத்துக்கு பின்னாடி சில பல நியாயங்கள் இருக்க தான் செஞ்சுது. அதனால தான் வந்து அவங்க ஜின்னா வந்து மாநில சுயாட்சி வேணும், மாநிலங்களுக்கு ரொம்ப நிறைய அதிகாரங்கள் வேணும் அப்படின்னு கேட்டார். அதாவது இப்போ ஒரு பேசிக்கான ஒரு சில துறைகளை தவிர்த்து, அதாவது இப்போ நாட்டு பாதுகாப்பு அப்படின்னா டிஃபென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்த நாட்டுக்கானது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ தொலை தொடர்புனா நாடு முழுக்க அது இருக்கணும், அது அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை, அதுவும் ஒரு நாடு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அந்த வேலைகளை செய்யணும். அப்போ இந்த தொலைத்தொடர்புத்துறை, பாதுகாப்பு, அப்புறம் வெளியுறவுத்துறை, இதை மூணை தவிர்த்து, இந்த மூணு அதிகாரங்களை தவிர்த்து, இந்த மூணு அதிகாரங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்கணும், இதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து மாநில அரசுக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தான் ஜின்னா கேட்டார். இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமிஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாங்க, ஆனால் கடைசியில் அது நடக்கலை. ஒருவேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றுபட்டு ஒரே நாடாக இருந்துருந்துச்சு அப்படின்னா,
நம்மளுடைய கூட்டாட்சி முறை இப்போ இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிறது மாதிரி ஒன்றிய அரசுக்கு அதிக அதிகாரங்கள் அப்படின்லாம் இருந்திருக்காது, மாநில அரசுகளுக்கு ரொம்ப அதிகாரம் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வச்ச கோரிக்கையே அது ஒன்று தான், அதாவது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருந்தால் நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்கள நம்ம அக்கமடேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஒரு தேவையே வந்திருக்காது, அதே போல் மாநிலங்களுக்கும் அதிக அதிகாரம் கிடச்சிருக்கும். அதாவது பாகிஸ்தான் பிரிஞ்சு போனதுனால அந்த பார்ட்டிஷன் அப்படிங்கிற ஒரு துயர்மிகு சம்பவம் மட்டுமல்ல, மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரங்களை இழந்த வரலாறும் அதுதான். ஏன் இந்த பாகிஸ்தான் கிட்ட மாநில சுயாட்சியை வந்து இந்தியா தரல அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்குது. அதாவது இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் உற்பத்தி பண்ணி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது வந்து இந்துத்துவ அமைப்புகள். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன், ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கான நிலைமை ஏன் வந்தது அப்படிங்கிறத புரியும். அதே போல் இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அது ஏன் இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரியும். ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்றா இருந்ததுன்னா இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் இதே ஃபார்மெட்டில் இருந்திருக்காது, அது வேறு ஃபார்மெட்டில் இருந்திருக்கும். ஸோ அப்போ மாநிலங்கள் தங்களுடைய அதிகாரங்களை இழந்ததுக்கு பின்னாடியும் இஸ்லாமிய வெறுப்பு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதே போல் இந்தியான்ற நாடு உருவாவதற்கு, அதாவது அந்த அந்த நேஷன் ஸ்டேட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பின்னாடியும் இஸ்லாமிய வெறுப்புன்றது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா தான் அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை குறித்த வரலாறையும் நம்ம ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இதை வந்து அடுத்தடுத்த வர எபிசோடெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி.